வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம், வடசென்னை 800 உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர் திக்வான் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு கேக்டஸ் மற்றும் கள்ளி வகை சார்ந்த ஒரு தாவரத்தை வந்து ரீபார்ட் பண்ணுறத இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்ட போகிறேன் டெமோவோட. இது ஒரு விதத்தில் வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வடிவேல் ஐயாவுடைய அந்த ஜோக்கில் வர இல்லையா, அது மாதிரி. ஏன்னா சுற்றி முள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான முள் இருக்குது. மற்றும் வந்து கூரா வந்து இலைகள் கூட கூரான முறையில் எப்படி அந்த மரம் இருக்கிற வால் இருக்கு இல்லையா, அந்த வாளுடைய இது மாதிரி ஷார்ப்பான டூத்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும். இந்த அமைப்பு ஒட்டி இந்த தாவரத்தினுடைய இந்த செடியினுடைய இந்த அமைப்பு ஒட்டி இதுக்கு பேர் சாடூத்து, SAW சாடூத் கேக்டஸ் சக்குலண்ட்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், சக்குலண்ட் என்பது அந்த தாவரம் வந்து தன்னுடைய இலைகள் மூலமாக நீரை சேமித்து வச்சுக்கிறது. தனக்கு தேவையான போது அந்த நீரை இலைகள் மூலமும் தண்டுகள் மூலமும் அதை எடுத்து உறிஞ்சி தன்னை வந்து தற்காத்துக்கிறது. அந்த தன்னுடைய அந்த இருப்புக்காக உயிர் வாழ்வதற்காக அது காத்துக்கொள்வதற்காக ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய செட்டப் இது. அப்போது நாம் இந்த சாடூத் கேக்டஸ் ஷார்ட் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நர்சரிகளில் இதனுடைய பேர் சொல்ல தெரியாது. ஸ்டார் கேக்டஸ்ன்னு சொல்லி சாதாரணமாக இவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக இது ஸ்டார் கேக்டஸ் கிடையாது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட வராது. இது நான் சொன்ன மாதிரி சாடூத் கேக்டஸை போட்டு சக்குலண்ட் போடுங்க, இது ஜம்முன்னு சொல்லிட்டு இதனுடைய இது வந்துடும். இது நர்சரியில் நான் ஒரே ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்தேன். தூக்குறது கையாளுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், மேலே விழுந்தாலும் குதிக்கும். பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஹேண்டில் பண்ணி நம்ம இதை வந்து ரீபார்ட் பண்ண போகிறோம். ஒரு செடி தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து இருக்கும் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். அந்த ஒரு செடியிலேருந்து நான் 2-3 பகுதியாக மாற்றி இப்போ என்கிட்ட இந்த 2 தொட்டிகளில் மட்டும் செடிகள் இப்போ இருக்குது. 2 தொட்டிகளில் கிட்டத்தட்ட 3 செடிகளுக்கு மேலே இருக்குது. நல்ல வந்து வெயில் தாங்கி வளரக்கூடியது. இதனோட தோற்றமே ரொம்ப அழகானது. இன்னும் பூக்களை இது பூத்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இது ஒரு இது இருக்குது. நான் இதுக்காக பயன்படுத்த போகிற ரீபாட்டுக்காக ஒரு சட்டியை வந்து பயன்படுத்த போகிறேன். இந்த சட்டிக்கு இப்போ நம்ம ஹோல் அடிக்கிறது பார்க்க போகிறோம். அடுத்தது பாட்டிங் அந்த மண் கலவையை வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்ட சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம அந்த தேங்காயினுடைய குடிமைகள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, உடைக்கும் போது கிடைக்கிற அந்த தேங்காய் சிப்ஸ் இதெல்லாமே தேங்காயுடைய நார். பிறகு இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து மண்புழு உரம். பிறகு ஒரு மண் கலவையை வந்து நான் பயன்படுத்துகிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மண் கலவையை வந்து கல்லும் நல்ல பெரிய கோர்ஸ் சாண்ட் மாதிரி இருக்கிற ஒரு மண் கலவையை நானும் பயன்படுத்த போகிறேன். இதில் தான் மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறது என்னென்னு சொன்னால், அந்த சட்டிக்கு ஹோல் அடிச்சுடுவோம். இதுதான் முதல் வேலை, நம்ம செய்ய போகிற வேலை இன்றைக்கி. இதுக்கு நம்ம செடியை கூட கொஞ்சம் நான் நவுர்த்தி வச்சுக்கிறேன். இது வைக்கிறதே கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போது இந்த சட்டிக்கு நம்ம எப்படி ஹோல் அடிக்கிறது அடிப்பக்கம்னு சொல்லிட்டு கூரான ஒரு ஆணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே வந்து பயன்படுத்துறது சின்ன ஒரு கத்தியை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஷார்ப்பான இருக்கிற ஒரு கத்தியை சென்டராக இருக்கிற ஒரு பகுதியில் லேசாக 2-3 தட்டு தட்ட போகிறேன். அது அவ்வளோதான், 2-3 தட்டு தட்டி நம்ம அந்த ஹோலை வந்து உருவாக்குறோம். லேசாக தட்டுங்க, ஒன்றாவது தட்டும் போதே லேசாக நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ட்ரில்லினுடைய இது, மிஷினரி ட்ரில் இருக்கிறியா, துளை போடுற அந்த இது அழகு, அதனுடைய இது வந்து நமக்கு இங்கே கிடச்சிடும். அவ்வளோதான், ஓரளவு நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஹோலை வந்து இது பண்ணிக்கிறோம், பெருசாக்கிறோம். ஒரு ஹோல் போதும், நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் அது உடஞ்சிரும். இது மண் சட்டி இல்லையா, அதனால் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு இதாக நான் ஹோலாக வந்து போட்டாச்சு. கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கிட்டு வடிகால் வசதிக்காக ஓகே போட்டுட்டேன். ஒரு ஹோல் போட்டாச்சு இதுக்கு.
இப்போ இது நிற்கணுமே பாருங்கள், இப்போ ஆடுது இல்லையா, எல்லா இடத்துலையும் ஆடுது, இது விட்டால் ஆடுது பாருங்கள். இப்போ நிற்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வந்து எனக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு. இது குப்பையிலேருந்து நான் எடுத்தது தான், ஒரு சக்கரம் மாதிரி இருக்கிறது. நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், பாட்டில் மூடிகள், கண்ணாடி பாட்டில் மூடிகளை, ஊறுகாய் பாட்டில் மூடிகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கீழே வச்சு அதை மேலே வச்சா நின்றுடும். இப்போ பாருங்கள் ஆடாது, இது நின்று போச்சு. இப்போ நமக்கு ஒரு இப்போ ஒரு ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்டு வந்து இலவசமாக கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம மண் கலவையை வந்து நிரப்ப போகிறோம். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வேலை நம்ம செய்கிறது. ஆமாம், அதுக்காக என்ன செய்யலான்னு சொன்னேன், கொஞ்சம் பெரிய கல்லுங்களை நாம் இதில் போட்டுப்போம். மண் கலவையிலேருந்து கொஞ்சம் பெரிய கல்லுங்களை நான் எடுக்கிறேன். அதில் அந்த ஹோலை இது பண்ணுறதுக்காக, ஹோலை மறைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் கல்லுங்களை நான் போட்டுட்டேன் இதில். இல்லை சின்னதாக ஒரு நல்ல தடித்த கோணியினுடைய அரிசி கோணி இருக்கு இல்லையா, அதனுடைய சின்ன ஒரு இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லை வந்து சின்ன ஒரு லேயர் போட்டிருக்கிறேன், அந்த ஹோலை சுற்றி ஒரு சின்ன ஒரு லேயர் இது உள்ள கல்லை நான் போட்டிருக்கேன். ஓகே, பிறகு வந்து நான் கொஞ்சம் இந்த சிப்ஸுகளை கட் பண்ணி போடலான்னு இருக்கிறேன். இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கட் பண்ணி போடலான்னு இருக்கேன். இதெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் செய்து வச்சுட்டா ரொம்ப ஈஸியாகிடும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில். நல்லா காஞ்சது தான் இது, பிச்சிங்கன்னா நீங்கள் பிஞ்சிடும். ஒரு சிப்பாக வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க, ஒரு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் ஒரு இது நிற்கும் கீழே வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி நிற்கும், ஈரப்பதமும் கொஞ்சம் இருக்கும். அதில் வேர்கள் வந்து கீழ் நோக்கி வளர்கிறதுக்கு அந்த ஈரப்பதம் தூண்டும். ஒரு சின்னதாக நான் போட்டேன், இதை பாருங்கள் உங்களுக்கு காட்டுற மாதிரி தான். ஓகே, போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன செய்வோம், நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஹேண்டு இதில் கல்லும் இருக்குது பாருங்கள், மிக்சராக இருக்குது. வேறு எதுவும் ரொம்ப இதுவானால் இது நடப்போகிறது, நம்ம ஒரு கேக்டஸ் மாதிரி ஒரு வகை இது இது நடப்போகிறது. அதனால் ரொம்ப நம்ம இது அலட்டிக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த மண்புழு வர மாட்டோம், இதில் கொஞ்சம் கலக்கிறோம். அற்புதமான ஒரு பாருங்கள், தங்க வைரம் மாதிரி இருக்கிற ஒரு கருப்பு இது வைரம் தான் இது சொல்லுவேன். நல்லா நான் இதில் கலந்து விட்டுறேன். ஒரு கைப்பிடி எடுத்தேன், இன்னொரு கைப்பிடியும் நான் போட்டு கலக்க போகிறேன். அதில் ஏற்கனவே அதில் வந்து சின்ன சின்ன கல் துகள்கள் இருக்குது, அதனால் வந்து வடிகால் வசதி ஜம்முன்னு சொல்லிட்டு இருக்குது, அதனால் ஒரு கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லா நான் வந்து கிளறி ஒரு கலவையை ரெடி பண்ணிட்டேன். இந்த கலவையை நான் வந்து ஃபில்லப் பண்ண போகிறேன். இதில் இந்த சட்டிக்குள்ளே மண்ணெல்லாம் போட்டு ஒரு செட்டப்பை நான் உருவாக்க போகிறேன். ஒரு முக்கா இல்லை அரை அரை சட்டி நீங்கள் நிரப்பினா அது போதுமானது. நல்ல தடிமனான ஒரு ஆட்டு மணலோட கொஞ்சம் சில கல்லுங்கள்லாம் கலந்துருக்கு இதில். ஓகே, நல்லா நிரப்பியாச்சு. இது பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா நிரப்பிட்டேன், ஃபுல்லாக முக்கா நிரப்பிட்டேன். இப்போ நிரப்பினது நம்ம ஒரு ஓரமாக வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ நாம் ரெண்டுத்தில் எங்கிட்ட ரெண்டு துட்டி இருக்குது. இது பாருங்கள், இது ஒன்று இருக்குது பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்குற, இன்னொன்று இருக்குது தள்ளி 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 இருக்குது பக்கத்தில் டின்னு மேலே வச்சுருக்கேன். எண்ணெய் டின் வேஸ்ட் பண்ணாதீங்க, எண்ணெய் டின் கூட நீங்கள் இது மாதிரி ஸ்டாண்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நான் இதிலேருந்து கொஞ்சம் நைந்து போனேன் அல்லது உடஞ்சி போகிற மாதிரி இருக்கிறது நான் எடுக்கிறேன். ரெண்டுமே உடையும், இதனுடைய ஏஜ் முடிஞ்சு போச்சு. வழக்கமாக நம்ம வந்து என்ன செய்வோம்னா, இதை திருப்பி தொட்டியை வந்து கவுப்போம். இதில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது.
தேவையில்லாத பொருளெல்லாம் நடத்துகிறேன் இதுலேருந்து. ஓகே, நாம் இதை யூஸ் பண்ணிப்போம் மண்ணுக்காக. நான் வந்து அப்படியே வந்து இதை கவுக்குறேன் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். கையில் எடுத்தால் குத்துவாங்கனால வந்து நான் கையில் எடுக்காமல் உங்களுக்கு காட்டுறேன். கையாண்டு கையாண்டு தான் ஆகணும் கையை வச்சு. இதை பாருங்க, ஒரு கேக் மாதிரி இது வந்துடுச்சு. இது சரியான ஒரு தருணம் இதை ரீபாட் பண்ணுறது. ரீபாட் பண்ணும்போது நமக்கு என்ன சொன்னால், இதில் செடிங்க நிறைய செடிங்க கிடைக்கும். எத்தனை செடி இருக்கோ பார்க்கலாம். இதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ. நல்ல அழகான ஒரு தாவரம் இது. இந்த அன்னாச்சி பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய தோல் மாதிரி ஒரு இது. பெரிய வேர்களாக இருக்குது இதில். நல்ல வெயிலில் வைக்கலாம் நீங்கள், இல்லை நிழலும் வெயிலும் அந்த பகுதியில் வைக்கலாம். வைக்கிற பகுதியை பொறுத்து இதில் நாம் இந்த இதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். சில வேர்களை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். வளர்ந்துடும் வேர்கள், ரொம்ப ஈரமாக இருக்குது இது, ஏன்னா இதுவே வந்து அழுகலாயிடும். பாருங்கள் பின்புறம் எப்படி இருக்குன்ட்டு. இது தொட்டா குத்தம் பத்திரமாக ஹேண்டில் பண்ணணும். இதோடைய பின்பகுதி பாருங்கள், இப்போ இந்த பின்பகுதியில் இந்த முள்ளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது சரியான முள்ளை, இது மடங்காது, நல்ல ஸ்ட்ராங்கான இது. அதனால தான் சாட்டூத் கேக்டஸ் கம் சக்குலண்ட்டுன்றாங்க இதை. ஓகே, இப்போ நாம் இந்த பின்னால் இருக்கிறது தேவையில்லாமல் இந்த காஞ்சி போனது இருக்கு இல்லையா, அந்த காஞ்சி போனது டேமேஜ் ஆனது அந்த இலைகள் எல்லாம் எடுத்துருவோம். அதுதான் எடுத்துகிட்ருக்குறேன் இப்போ நான். ஓகே, இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுக்கணும், பிரிக்கணும். இப்போது முள் இருக்கிறதுனால ரொம்ப மென்மையாக நீங்கள் கையை வச்சு கையாளுங்க. இப்போ பாருங்கள், அடி காஞ்சது டேமேஜ் ஆனதெல்லாம் நடத்துகிறேன். ஆ, குட்டிங்க குட்டிச்செடி நிறைய வருது. இதுக்கு நல்ல வளர்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நிறைய நமக்கு குட்டிச்செடிங்க கிடச்சிரும். அவனுடைய பப்பாருங்க, சின்ன பப்பு. இது கடைசியாக நம்ம நட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக காட்ட கேமராவில் காட்டலான்னு சொன்னால், முள்ளாக இருக்கிறதுனால நான் கையாளுறது ரொம்ப பத்திரமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டியது இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் காஞ்சி போனதெல்லாம் எடுத்துடுறேன் அதுலேருந்து. நம்ம தனியாக்கி கூட பண்ணிக்க முடியும். ஓகே, இது பாருங்கள், நான் மேக்ஸிமம் வந்து அப்புறப்படுத்தியிருக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தனியாக பிரித்தா பார்க்குறேன், வருதான்னு. வருது, ஒரு கண் எடுத்துட்டேன். ஒரு செடியை வந்து நான் எடுத்துட்டேன் அதுலேருந்து. இப்போ நாம் இதுலேருந்து எடுத்துக்க முடியும், காஞ்சி போனதெல்லாம் எடுத்துக்க முடியும். இது கொஞ்சம் வீடியோ நீளம், நேரம் இருக்கவங்க உட்காந்து பாருங்கள், நிம்மதியாக பாருங்கள். இல்லைன்னு சொன்ன நேரம் இல்லாதவங்க சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பே லிஸ்ட்டில் சேவ் லிஸ்ட்டில் சேர்ந்துடும். மெதுவாக பார்த்துக்குங்க.
வேகமாக இதை நான் ஓட்ட முடியாது. இப்போ நாம் ஒரு செடியை வந்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம தனியாக ரீப்பர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான ஒரு செடி தயாராகிடுச்சு. இது மாதிரி ஒரு செடி தான் நான் வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் எடுத்த செடியை வந்து தனியாக வைக்கிறேன். அடுத்தது நம்ம இதிலேருந்து பிரிப்போம். எச்சரிக்கையாக நம்ம பிரிக்கணும்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அடுத்தது நான் எடுத்துட்டேன் பாருங்கள், அடுத்தது எடுத்துட்டேன். எல்லாமே தண்டு இதாக இதாக இருக்குது. அதை நான் அதை காஞ்சி போனதெல்லாம் எடுக்கிறேன். அதுலேருந்து அண்ணாச்சி பழத்தினுடைய தலை எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்குது. நாம் எப்படி கவாத்து பண்ணுறோமோ அதே மாதிரி சில நேரங்களில் இந்த கேக்டஸ் சக்குலண்ட்டை வந்து நாம் என்ன செய்யணும், வேர்கள் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் பொதுவாகவே செடிகளுக்கு அதை ரீபாட் பண்ணி ஆகணும். அத்தகைய ஒரு சூழல் தான் இது. ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு இது போடணும், அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். டைம் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் இந்த மதிய நேரத்துலேயும் குளிர்ச்சியாக இருக்குது ஓரளவு. இப்போ கடுமையாக வெயிலிருந்து கொஞ்சம் இன்றைக்கி இங்கே சென்னை, அதிலும் குறிப்பாக வட சென்னை வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வெயில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள் எடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். ஒரு ரெண்டு செடி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இது தனியாக ஒரு தொட்டியில் நடலாம். ஓகே, ரெண்டு அடுத்தது குத்துது. கொஞ்சம் ஏமாந்துட்டு கையை வந்து அது மேலே படுதுன்னா வலிக்குது. கத்தியை கூட நாம் பயன்படுத்தி நாம் இதை எடுக்க முடியும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. உயரோடு வரத்துக்கான ஒரு முயற்சி நான் எடுத்துட்டேன். அது அடுத்ததையும் எடுத்தாச்சு. அடுத்தது எடுத்துட்டேன். இப்போ அதையும் நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேர் கூட இருக்குது. ஓரளவு நான் இதை எடுத்துட்டேன். இது மாதிரி கேக்டஸ் மாதிரி ஒரு தாவரத்தை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி தள்ளி கூட நடலாம் உலர வச்சு. இப்போ அதிகம் மூணு. இது பாருங்கள், இது சுற்றி குட்டிங்க இருக்குது. சுற்றி குட்டி இருக்குது. நான் என்ன கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல வளர்கிறதுக்கு வசதியான ஒரு பாத்திரத்தில், அதாவது கண்டெய்னரில் நீங்கள் தொட்டியில் நடலாம். நான் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்கேன். இதை அதனுடைய காஞ்சி போன அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுக்கிறேன். நமக்கு ஒரு சின்ன பப்புன்னு கிடச்சிருக்கு. இது ஒரு குட்டி தொட்டியில் நாம் நட முடியும். இது இன்னொரு பப்பை நான் பிக்கேன் பாருங்கள், அதை எடுக்கிறேன். இதே வந்து ஒரு தொட்டியில் நாம் நட முடியும். இதையே நாம் ஒரு தொட்டியில் நாம் இதே ஒரு தொட்டியில் நாம் நடலாம். இதே நட்டிட்டு நாம் இது பண்ணலாம். ஓகே, இது வந்துடுறேன். இது சீக்கிரம் இந்த வீடியோ முடிக்கலாம் நம்ம. அடுத்தது இப்போ இது இதுதான் இதனுடைய தாய் செடியாக இருந்திருக்கு. இதிலேருந்து நமக்கு நிறைய வந்துச்சு. நான் இது இதனுடைய தேவையில்லாத வேர்களை நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். அழுகுன மாதிரி இருக்குது. ஒன்றாகாது, இது தைரியமாக இது பண்ணுங்கள். நல்லா வடிகால் வசதியோடு நீங்கள் கேக்டஸ்க்கு தேவையான இது அந்த இதை கையாண்டிங்கன்னா நுட்பங்களை எளிதாக வந்துடும். இதோ
ஓகே. இப்போ நமக்கு ஒரு செடி ரெண்டு மூணு நாலு நாலு பெரிய செடிகளும் மூணு குட்டி செடிகளும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஏழு செடி ஒரு நம்ம ஒரு கண்டெய்னர்லேருந்து நம்ம இன்றைக்கி ஏழு செடி எடுத்துருக்கோம். இப்போ நான் இந்த வேரோடு இருக்கிற இந்த செடியை இன்றைக்கி அந்த சட்டியில் நடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, நான் இது எடுத்துடுறேன். மண் தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியை வந்து நம்ம பழையபடி அந்த பாட்டிங் இதை மட்டும் எடுக்கலாம். நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் இந்த தண்டு இந்த பேஸ் உக்காந்தா போதும். அது மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து சின்னதாக ஒரு இந்த மட்டத்தை தீர்மானிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவு இருக்கட்டும், உள்ளே ஒரு சுற்று இருக்குது அது மாதிரி ஒரு மட்டத்தை தீர்மானித்து இது இங்கே கொஞ்சம் லேசாக பள்ளம் வந்து எடுத்து ஒரு பள்ளம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பள்ளம் எடுத்திருக்கேன். அந்த பள்ளத்தில் அதை உட்கார வைக்கிறதுக்காக நல்ல மண் நல்லா இருக்குது, எனக்கே திருப்தியாக இருக்குது. நான் தண்ணி தான் ரொம்ப ஊற்றாமல் நாம இதை பத்திரமாக பாதுகாக்க நான் வெயிலில் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் அப்படியே வைக்க போகிறேன். ஓகே, இப்போ செட் பண்ணுறேன். நாம் என்ன செய்வோம், இது மண்ணு அதுக்கேற்ற மாதிரி மண்ணை நம்ம போடுவோம். நான் ஒரு மண் கலவை வச்சுருக்கிறேன், அதே மாதிரி தான் கோர்ஸ் சாண்டு தான். அதுவும் சுற்றி நான் மண்ணை பேக் பண்ணுறேன். தடிமனான ஒரு மண் தான் இது. சுற்றி நம்ம அதை பேக் பண்ணுறோம். பாருங்கள், நல்ல ஒரு தடிமனான மண் இது. பார்த்து நீங்கள் பேக் பண்ணும்போது உங்கள் கையெல்லாம் பத்திரம். ஃபுல்லாக நான் மண்ணை அந்த இது போய் நிரப்புகிறேன். இந்த இலைகளை மடிக்க கூட முடியாது, இதுதான் வந்து இதில் இருக்க பிரச்சனைங்க. ஓகே, இந்த சட்டிக்கு நீங்கள் வண்ணம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு நேரம் இல்லாதனால அதெல்லாம் நான் செய்ய முடியாது. என்னால் வண்ணம் கொடுங்க, அழகாக டிசைன் பண்ணுங்கள், அது ஏதாவது படங்களை வரைங்க, ஒரு ஏதாவது தலை மாதிரி இல்லை வேறு ஒரு பூ மாதிரி இல்லை இதனுடைய இதையே ஒரு கொடி ஆக்கி நீங்கள் கொடி மாதிரி அந்த கொடி வந்து கீழே வந்து தொட்டியில் ஒரு சின்ன தொட்டியில் போகிற மாதிரி இப்படி நீங்கள் ஏதாவது பண்ணலாம். ஓகே ஓகே, நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக நான் ஒரு இது கையால் போகிறேன். என்ன சுற்றி இது மாதிரி கல்லுங்க, நீங்கள் வெள்ளைக்கல் கிடச்சா ஓகே. இது மாதிரி கொஞ்சம் நான் கற்களை வந்து சுற்றி அடுக்கிறேன். இது அழகுக்காக தான் இது மாதிரி நாம் சுற்றி கல்லுங்களை வச்சு இது பண்ண முடியும். உடஞ்ச சின்ன சின்ன பொடி கற்கள் அல்லது வெள்ளைக்கற்கள் இருக்கும் அது மாதிரி செங்கலை நீங்கள் நுனிக்கு கூட போடலாம், அல்லது தென்னை அந்த தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா அதையும் வெட்டி சிப்ஸ் மாதிரி போடலாம். அந்த இது மாதிரி எல்லாம் நம்ம இஷ்டம்தான் இதெல்லாமே.
கொஞ்சம் துளிர் விட்ட உடனே ஒரு மாதம் கழித்து நாம் மீண்டும் நம்ம வழக்கமாக போடுற உரத்தை வந்து நாம் இதில் இயற்கை உரங்களை நாம் இதை அப்ளை பண்ணிக்க முடியும், போட முடியும். அந்த கேப் எல்லாமே நாம் என்ன ஃபில்அப் பண்ணுறேன், மேக்ஸிமம் பண்ணிட்டேன் நான், பெரும்பகுதியை பண்ணியாச்சு. ஓகே 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 நண்பர்களே, இது பாருங்கள், பெரும்பகுதி நான் வந்து அழகாக பேக் பண்ணிட்டேன். இதில் நீர் ஊற்றி, முதல் நீர் ஊற்றி நம்ம வச்சிட வேண்டியதுதான், டைரெக்டாக வெயிலில் கூட வச்சிடலாம். நாம் வச்சுட்டேன்னு சொன்னால் நீ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படி விடுங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காயிட்டோம். அது காய்ஞ்ச பிறகு அது ஓரளவுக்கு வந்து சுற்றி ஈரம் இல்லாத அந்த சூழலை நம்ம அடுத்த தண்ணீர் வந்து ஊட்டுறதுக்கு ஆரம்பிங்க. வேர் பிடிப்பதற்கு அடையாளமாக வந்து நமக்கு இங்கே புதுசாக இலைகள் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். இது அழகான ஒரு கேக்டஸ் உங்கள் முன்னால் காட்டினது, சா டூத்து கேக்டஸு சக்குலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் பூவெல்லாம் பூக்கல. இது அதில் நாம் ஒரே ஒரு செடியிலிருந்து இது மாதிரி வாங்கிட்டு வந்த ஒரு செடியை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மூணு நாலு செடியாச்சு, குட்டி செடி ஒரு மூணு குட்டி செடி நமக்கு கிடச்சிது நண்பர்களே. நண்பர்களே, இது பசுமை கொடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம் வடசென்னை இன்னொரு உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர். இன்றைக்கி நாம் இந்த சாடூத் கேக்டஸ் சக்குலண்ட் என்ற இந்த தாவரத்தை வந்து வெளியில் எடுத்து அதை எப்படி நடவு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்த்தோம். எச்சரிக்கையாக செய்து பாருங்கள், தோல்விகள் தான் நம்ம வந்து வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும். ஒரு 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 விஷயத்தில் தாவரத்தில் நாம் தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னால் மீண்டும் கற்றுக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் இதன் மூலமாக ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸை சொல்லலாம். நல்லது நண்பர்களே, பத்திரமாக இருந்துருக்கேங்க. இது கொரோனா காலம், அதே மாதிரி இந்த உலகம் நம்ம மூதாதையர்கள் நமக்கு விட்டு போனது. இது நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து போய் பத்திரமான ஒரு புதுகுலமான சந்தோஷமான சூழல், அழகான சூழல் மிக்க வண்ணமய பறவைகள் நிறைந்த ஒரு உலகமாக கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய பொறுப்பு கடமை. வாழ்க்கையினுடைய தாத்பரியம் அது தான். அந்த வேலையை செய்கிறதுக்கு தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு கொட்டாங்கச்சியில் கோகோனட் ஷெல்லு சொல்லுவோமா, அந்த கொட்டாங்கச்சியில் ஒரு செடியாவது வழங்க நண்பர்களே. அது அழகான ஒரு உங்களுக்கு உயிர் மூச்சாக விளங்குறது, உங்களுக்கு பசுமை காவலனாக விளங்கும்னு சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள், கேளுங்க, சொல்கிறேன், கேளுங்க, தெரியாததை கேட்டு சொல்கிறேன். நல்லது நண்பர்களே, பத்திரமா இருந்துக்கங்க. இறைவன் அண்ணா இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, பாய்.